அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. என்னுடைய பேர் நசீஹா. நான் ராமநாதபுரத்துல இருந்து வரோம். இப்போ தொழுகையில ஏதாவது ஒரு தொழுகை மறந்து விட்டாலோ அதை வந்து திரும்ப தொழுகணும், எப்ப நினைவு வருதோ அதை தொழுக வேண்டும் அப்படின்னு சொல்றது இருக்காங்க. அதை வந்து நம்ம தொழுகாம அதை மறந்தாச்சு, திரும்ப காலையிலேயோ அதாவது இசா தொழுகாம மறந்த பின்னாடி காலையில் எழுந்திருந்தவுடன் அதை ஞாபகம் வந்தாதோ திறந்துட்டோம், இல்லை அல்லாவிட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு அந்த தொழுகை தொழாமல் விட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இது வந்து குர்ஆன் ஹதீஸில் ஏதாவது ஆதாரம் இருக்கா? சரி, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ ஒருத்தர் தொழக்கூடியவராக இருக்கிறாரு, அவர் வந்து தொழுகையிலும் வேண்டும் நினைவு இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு வேலையின் காரணத்தினால் அதை வந்து மறந்து விடுகிறார். இப்போ அவருக்கு மார்க்கத்துடைய சட்டம் என்ன? நினைவு வந்தவுடனே அதை தொழுவது சிறந்ததா, அல்லது அதற்கான பாவமன்னிப்பு கேட்டுவிட்டு நாம் அந்த தொழுகை தொழாமல் இருப்பது சிறந்ததா, எது மார்க்கத்தில் சொல்லப்பட்டது என்ற கேள்வி கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரம் தவறி தொழக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, உறங்கிவிட்டால் அவர் எழுந்திருக்கலை, உதாரணத்திற்கு லுகரில் சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு ஒரு தூங்குகிறார், அசருக்கு அவர் எந்திரிக்கலை, மஹரிப் வக்தத்துக்கு தான் அவர் எந்திரிக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யணும் என்பதற்கு நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. தூங்கியவர் என்ன செய்யணும்? அதே போல் ஒருத்தர் அந்த நேரம் கடந்ததே தெரியலை, மறந்துட்டார், அவர் என்ன செய்யணும் என்பதற்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி உறங்கியவர் விழித்தவுடன் அவர் என்ன செய்யட்டும், தொழுகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறந்தவர் நினைவு வந்தவுடனே தொழுது விடட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்ட கேள்வி என்ன? நம்ம இஷா தொழுகணும், தொழ மறந்துட்டு காலையில் தான் நமக்கு நினைவு வருது, நம்ம வந்து இஷா தொழாமல் போயிட்டோமே என்றால் நினைவு வந்தால் அந்த காலை நேரத்தில் தொழுகணுமா, இல்லை பாவமன்னிப்பு தேடிட்டு போக வேண்டுமா என்பது அவங்களுடைய கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அங்கே வழிகாட்டியிருக்கிறது என்ன? உறங்கிவிட்டால் எழுந்தவுடனே அவர் தொழுது விடட்டும், மறந்து விட்டால் நினைவு வந்தவுடனே தொழுதுட்டும்னு சொல்லிட்டாங்க. இஷா தொழுகவில்லை என்கிற நினைவு உங்களுக்கு காலை நேரத்தில் வந்தால் அதை தொழத்தான் செய்யணும். எதுக்கு பாவமன்னிப்பு நாம் தேட சொல்கிறோம் என்றால், ஒருத்தர் முஸ்லீம் ஆகிவிட்டால் பருவ வயது அடைந்த உடனே அவர் தொழுகணும். அப்படி ஒருத்தர் வந்து பல நாட்களாக பல வருஷமாக தொழாமல் இருந்துட்டார், அந்த நாட்கெல்லாம் கணக்கிட்டு அந்த வருஷத்தெல்லாம் கணக்கிட்டு எல்லா தொழுகையும் அவர் நிறைவேற்றுவது என்பது சிரமம். அப்படி கடந்த காலங்களில் விட்ட தொழுகையை மீண்டும் அதை கணக்கிட்டு தொழ வேண்டும் என்று கலா தொழுகைன்னு சொல்லுவாங்க. அப்படி கலா செய்கிற அந்த வழிமுறை குர்ஆன்லேயோ ஹதீஸ்களிலோ சொல்லப்படலை. பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த தவறாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடுங்கள் என்று சொல்லிட்டான். அதனால் கடந்த காலங்களில் தொழலை என்பதை அல்லாஹ்வுக்கு பயந்து தொழ வேண்டும் என்ற அந்த உறுதிமொழிக்கு வந்து தொழக்கூடியவர்கள் அப்போதிருந்து அதை சரியாக தொழுகையை ஃபாலோ பண்ணணும். கடந்த காலங்களில் விட்ட தொழுகையை அவர் தௌபா செய்யணும். ஆனால் இங்கே வந்து அவர் வேண்டும் என்றே விடலை, உறங்கிட்டார், பார்த்தா நேரம் கடந்துருச்சு, அதனால் அவர் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிட்டாங்க விழித்த உடனே தொழுதுருங்க, மறந்துடுறாரு, அப்போது என்ன வழிகாட்டிட்டாங்க, நினைவு வந்த உடனே தொழுதுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதனால் மறந்தவர்கள் இஷா தொழுகை மறந்துட்டு காலை நேரத்தில் ஒருவருக்கு நினைவு வந்தால் அவர் அந்த நேரத்தில் தொழணும். காலை நேரம் இல்லை, இஷா தொழுகலைங்கிறது உங்களுக்கு இரண்டு நாள் கழித்து கூட நினைவுக்கு வருதுன்னு வைங்க. ஆக நம்ம மறந்துட்டோம் என்றால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், தொழுது விட வேண்டும். அதற்கு நீங்கள் தௌபா தேடக்கூடாது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டலை, அவர் மறந்தவர் நினைவு வந்த உடன் தொழுங்கள் என்பதான் நபி நாயத்துடைய வழிமுறை. அடுத்த கேள்விகள் வாங்க. இதே கேள்வி சம்பந்தப்பட்ட சகோதரர் ஒருத்தர் துணை கேள்வி கேட்குறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம ஜமாத்தோட தொழுகிறோம், ஜமாத் இல்லாமல் தனியாக தொழும்போகும் போது நமக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடுது, திடீர்னு இது ரங்க ரெண்டாவது ரகத்தா இல்லை மூணாவது ரகத்தான்னு நமக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடுது. அப்படி குழப்பம் வரும்போது வெளியே வந்துட்டு மறுபடியும் தக்பீர் கட்டி தொழுகிறது சிறந்ததா, இல்லை இது மூணு தான், இல்லை இது ரெண்டு தான் நமக்குள்ளே ஒரு உறுதி செஞ்சுக்கிட்டு தொழுகிறது சிறந்ததா? சரி, ஜமாத்து தொழுகையில் ஒருவர் போய் நிற்கிறாரு, அந்த ஜமாத்து தொழுகையில் அவருக்கு வந்து தடுமாற்றம், நம்ம இரண்டாம் ரக்காயத்தில் நிற்கிறோமா மூன்றாம் ரக்காயத்தில் நிற்கிறோமா என்கிற ஒரு தடுமாற்றம் வருது. அந்த நேரத்தில் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது, மூணுன்னு எடுத்துக்கிறதா நாலுன்னு எடுக்கிறதா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஜமாத்து தொழுகையில் நாம் போய் நிற்கிறோம் என்றால் அந்த இமாம் அதை வந்து என்ன செய்வார்,
ஃபாலோ பண்ணுவார். அதனால் அங்கே போய் அந்த குழப்பம் வருவதற்கு வாய்ப்பில்லை. முதல் ரக்காயத்திலே இமாமோடு நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா இமாம் அதை வந்து ஃபாலோ பண்ணி சரிபடிடுவார். ஒரு ரக்காயத்தை விட்டுட்டு போகிறீங்க, இரண்டு ரக்காயத்தை விட்டுட்டு போகிறீங்க, நீங்கள் மீதம் உள்ள ரக்காயத்தை எழுந்து நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. முதல் ரக்காயத்தை விட்டவர் இரண்டாம் ரக்காயத்தில் போய் சேர்றாருன்னா எத்தனை ரக்காயத்து அவருக்கு தவறி விட்டதோ அதை எழுந்து தூளணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறாங்க, இமாமோடு நீங்கள் சேர்ந்து தூளுங்கள், தவறி போனதை நீங்கள் வந்து எழுந்து நீங்கள் அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இமாமோடு போய் சேர்ந்துட்டோம், அவரோட நம்ம பிரிகிறோம், நான் கரெக்டாக இகாமத் சொல்லி அந்த ஃபஸ்ட் ரக்காயத்தில் போய் சேர்ந்துட்டோம்னா நமக்கு குழப்பம் இல்லை, இமாமை பின்பற்றுங்கள் என்பது இமாமோடு சேர்ந்து நம்ம சலாம் கொடுத்துட்றோம். அவரோடு பிரிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கண்டா, குழப்பம் வருதா மூணா நாளா என்ற குழப்பம் வந்தால் அதை மூன்றாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு இறுதி அத்தியாயத்து அமர்வில் உட்கார்ந்து சலாம் கொடுப்பதற்கு முன்பாக அந்த மறந்ததற்காக இரண்டு ரக்காத்து மறதிக்கான சஜிதாவை நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் சலாம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் ரக்காயத்தில் போயிட்டால் அவங்களுக்கு குழப்பமே வந்தாலும் வராவிட்டாலும் இமாமோடு அங்கே என்ன செஞ்சிருவாங்க, சலாம் கொடுத்துட்டாங்க, நீங்களும் அதோட சலாம் கொடுத்துடலாம். இமாமை விட்டு பிரிந்து வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது, இல்லது தனியாகவே நீங்கள் தொழுறீங்க, ஜமாத்தில் போய் சேரலை, தனியாகவே நீங்கள் தொழுறீங்க, அப்போ இரண்டாம் மூன்றாம் நான்காண்டு வந்தால் இரண்டாம் மூன்றா என்றால் இரண்டு எடுக்கணும், மூன்றா நான்கா என்றால் மூன்றை எடுக்கணும், குறைந்ததை எடுக்கணும், இறுதியில் இரண்டு மறதிக்கான சஜிதா செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க, வழிகாட்டியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி தொழுகையில் வந்து குழப்பம் ஏற்படுறது, தடுமாற்றம் ஏற்படுத்துவது, இது சைத்தானுடைய ஒரு தூண்டுதல். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா இடதுபுறம் மூன்று முறை தூ தூ என்று துப்பிவிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், இது மாதிரியாக தொழுகையில் வந்து ஷைத்தானுடைய அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறாங்க. இதை உங்களுடைய நடைமுறைகள் உருவாக்கி கொண்டால் இந்த மாதிரியாக ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் ஏற்படாமல் தங்களை தற்காத்து கொள்ளலாம். இந்த இரண்டா மூன்றா என்ற குழப்பம் வந்தால் இரண்டா எடுக்கணும், மூன்றா நான்கா என்றால் குழப்பம் வந்தால் மூன்றை எடுக்கணும், இறுதியில் சஜ்ஜிதா செய்ய வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க.